சூர்யா சாரும் கார்த்தி சாரும் ஒரு படம் பண்ண போறாங்களா, அந்த அப்டேட்டை நீங்க பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கான லிங்கை வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் பாக்ஸ்லயும் கொடுத்துருக்கேன். போய் பார்த்துட்டு அந்த வீடியோக்கான கமெண்ட்ஸ் அது கீழே போய் கமெண்ட் பண்ணுங்க. வணக்கம் நெட் டிவி ஃபோர் யூஸ் 8.8 lakh சப்ஸ்கிரைபர் கிடைச்சிருக்காங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க இல்லாம நாங்க இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்க முடியாது, அதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றிகள். அது மட்டும் இல்லாம நீங்க தொடர்ந்து எங்களை சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. இது மட்டும் இல்லாம நாங்க என்ன பண்ண போறோம்னா, நம்மளுடைய சூப்பர் ஃபேன்ஸ் எல்லாம் போயிட்டு ஒரு நாள் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வர போறோம், மூவிஸ் எல்லாம் போய் பார்க்க போறோம். அந்த ஒரு சூப்பர் ஃபேனா நீங்க செலக்ட் ஆனா நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் தொடர்ந்து கமெண்ட்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அது மட்டும் இல்லாமல் லைக் ஷேர் மற்றும் கமெண்ட்ஸை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நாங்கள் அந்த சூப்பர் ஃபேனை செலக்ட் பண்ணி ஜாலியாக வெளியில் போயிட்டு வருவோம், என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் புது சப்ஸ்கிரைபராக, அதாவது பார்த்தீங்கன்னா புது ஒரு ஆடியன்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, நண்பா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் மற்றும் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி நீங்களும் இந்த கான்டெஸ்ட்டில் கலந்துக்கலாம், ஜாலியாக நம்மளும் இருக்கலாம் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறேன். இப்போ என்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னா, தளபதி அப்டேட் தான் வந்திருக்கேன். எஸ், தளபதி அப்டேட்னோடனே பயங்கரமான ஒரு ஜாலி. ஏன்னா வந்து எப்பப்பா அந்த ஃபர்ஸ்ட் லுக் வரும், எப்பப்பா அந்த டைட்டில் கரெக்டாக ரிவீல் பண்ணுவாங்க, ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு குழப்பத்துலேயே இருக்குது. வெறித்தனம்னு இருக்க போதா டைட்டில், இல்லைனா மைக்கிள்னு இருக்க போதா, இல்லைனா சிஎம்னு இருக்க போதா அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய கன்ஃபியூஷனில் இருக்காங்க. அதனால் வந்து என்னவா வரப்போகுது டைட்டில்னு சொல்லி எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப நாள் இல்லை, அடுத்த மாதம் தளபதிக்கு பர்த்டே, அடுத்த மாதம் தெரிஞ்சிடும் அது என்ன டைட்டில், என்ன ஃபர்ஸ்ட் லுக்கு, தளபதி என்ன மாதிரி லுக்கில் கரெக்டாக நமக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஒரு ஃபர்ஸ்ட் லுக்கு வழியாக நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றது தான். இது மட்டும் இல்லாமல் தளபதி 63 வந்து கிட்டத்தட்ட 3 ஷெட்யூல் ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க. 70 நாள் தொடர்ந்து ஷூட்டு, பயங்கர டயர்டாக நம்ம அட்லி வர்கள் ஒரு போஸ்ட் கூட போட்டிருந்தாரு. அடுத்த ஷெட்யூலை மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்களாம். அப்பா யார் இவ்வளோ என்ன சொல்கிறது, எவ்வளோ பிரச்சனைகள் வருது திடீர்னு. இந்த கதை வந்து திருட்டு கதைன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் போயிட்டுருக்கு, இன்னொரு மத்தியில் வந்து இந்த மாதிரி தளபதி 63 ஷூட்டிங்கில் வந்து தீ பற்றிக்கிச்சு, பயங்கரமான ஒரு பெரிய ஆக்சிடென்ட் அப்படிலாம் நிறைய ரூமர்ஸ்லாம் கிளம்பி போயிட்டு இருந்தாலும் அதெல்லாம் கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் அட்லி அவர்கள் வந்து அவரோட அந்த ஃபோக்கஸாக நம்ம இந்த படத்தை கரெக்டாக முடிச்சிடணும், சொன்ன டைமிங்க்கு எந்த ஒரு டேட்ஸும் விழுத்துறக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கான்சென்ட்ரேட்டாக முழு உழைப்போட இந்த படத்தை பண்ணிக்கிட்டு இருக்காரு. கண்டிப்பாக தளபதி இருந்தாலே இந்த படம் வந்து ஒரு பெரிய ஹிட் ஆகும். இதில் வந்து அட்லி வெர்சஸ் தளபதி அப்படின்னு வரும்போது இன்னும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, ஒரு பயங்கரமான ஒரு கமர்ஷியல் சினிமாவை ரெடி ஆகிட்டு இருக்கும் நானும் எதிர்பார்க்கிறேன். நீங்களும் அதுக்காக ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணியிருப்பேன் எனக்கும் தெரியும். இந்த ஒரு ஷெட்யூலில் என்ன பண்ண போகிறாங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன்ஸ்க்கான அந்த ஷூட்டிங் தான் எடுக்க போகிறாங்க. ஏன்னா அந்த செட்டெல்லாம் போட்டாங்க, அந்த ஃபுட்பால் ஸ்டேடியம் செட்டெலாம், அந்த ஒரு போர்ஷன்ஸ் தான் விறுவிறுப்பாக எடுத்துருக்க போகிறாங்க அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கிளைமேக்ஸ் போர்ஷன்ஸில் வந்து முக்கியமாக அந்த 16 பெண்களில் யார் யார் அப்படின்றதையும் நாங்கள் தெல்ல தெளிவாக வந்து ஒரு இது நியூஸாக வந்து நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது வரைக்கும் வந்து அந்த 16 பெண்கள் யாருன்றது தெரியாமையே இருக்குது. அதனால் இந்த 16 பெண்களை வந்து கூடிய சீக்கிரம் ரிவீல் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் சொல்லியிருக்காங்க. ஓகே, நானும் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டுருக்கேன் யார் யார் அவங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் காத்துட்டு இருப்பீங்கன்னு தெரியும். அதுக்கான ஒரு சூப்பரான வீடியோவும் அடுத்தடுத்து நான் பண்ணுறேன். நீங்கள் தொடர்ந்து என்ன பண்ணால், தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்ஸை சப்ஸ்கிரைபர் மூலியமாகவும் ஷேர்ஸ் மூலியமாகவும் கமெண்ட்ஸ் மூலியமாக தெரிவிச்சுக்கிட்டே இருங்க. அதை மட்டும்தான் நான் வேண்டி கேட்டுக்கிறேன், வேறு எதுவும் கிடையாது. இதே மாதிரி ஒரு சூப்பரான அப்டேட்டோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாபி சொல்லி நான் பிரவீன் கேஎஸ் பை.